தந்தை மகள் தூயாவையின் பெயராளி நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவி நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பார்ந்தவர்களே, இறைவன் கொடுத்த இந்த புதிய நாளுக்காக இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இன்றைய திருப்பள்ளியானது அமலருப்பு மேல்நிலை பள்ளி, சிபிஎஸ்இ அகாடமி மற்றும் லூர் தொலைக்காட்சி இறைவனுக்கு நன்றியாகவும், ஜஸ்டின் அமல்ராஜ் குடும்ப கருத்துக்களுக்காகவும் மற்றும் இறைவனுக்கும் அன்னைக்கு நன்றியாகவும், செல்வராணி இறைவனுக்கு நன்றியாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும், சாந்தா கிளாரா பெண்கள் மேல்நிலை பள்ளி வளர்ச்சிக்காகவும் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், ஆண்டனி நடராஜன் ஆண்மலை பாற்றிக்காகவும், குளூனிஸ் சபையின் இறை அழைத்தலுக்காகவும் சபையினுடைய வளர்ச்சிக்காகவும், மதன்குமார் மருத்துவ கல்வி படிப்பிற்கு அன்னை செய்த அனைத்து உதவிகளுக்கு நன்றியாகவும், மற்றும் பூமாது உடல்நலம் வேண்டியும் கருத்துக்கள் நிறைவேறவும், லூர்தநாதன் ஆண்மலை பாற்றிக்காகவும், காட்சன் ஸ்டெஃபி திருமணம் நல்லபடியாக நடந்ததற்கு அன்னைக்கும் இறைவனுக்கு நன்றியாகவும், மற்றும் வேண்டிய காரியங்கள் நிறைவேறவும், இருதயமறி 43rd நினைவு நாளில் இவருடைய ஆண்மலை பாற்றிக்காகவும், மேலும் சிறப்பாக இத்திருப்பலில் பங்கெடுத்துள்ள நம் ஒவ்வொருவருடைய கருத்துக்களுக்காகவும் குடும்ப நலனுக்காகவும் இத்திருப்பலியில் நாம் அன்றாடுவோம். அன்பார்ந்தவர்களே, இன்று நாம் புனித லூக்கா நற்செய்தியாளருடைய விழாவை சிறப்பிக்கின்றோம். 3rd நற்செய்தியாளர் தன்னுடைய எழுது திறமையின் வழியாக நற்செய்தியை பரப்பியவர், இறுதி வரை நற்செய்திக்காக தனது வாழ்வையை அர்ப்பணித்தவர் புனித லூக்கா நற்செய்தியாளர். எனவே நாமும் இருக்கின்ற இடத்தில் நம்முடைய வாழ்வால் நற்செய்தியை அறிப்பவர்களாக வாழ தேவையான வழிகாட்டுதலை தூயாவின் வழியாக கொடுக்க வேண்டும் என்றும், மேலும் சிறப்பாக இன்று தீப ஒளி திருவிழாவை கொண்டாடுகின்ற ஒவ்வொரு மக்களுடைய நலனுக்காகவும், நம்முடைய வாழ்விலும் சரி இந்த உலக நாடுகள் அனைத்திலும் சரி இருள் அகன்று ஒளி பிறக்க வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆகிய அந்த உண்மையான ஒளியை அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் இத்திருப்பலின் வழியாக மன்றாடுவோம். திருப்பலி ஒப்புக்கொடுக்க நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்று மனவருந்தி இறைவனிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் பாவங்களை மன்னித்து நம் முடிவில்லா வாழ்வு கழித்து செல்வாராக.
வைப்புமாக. தந்தையே இறைவா, ஏழைகள் மீது பாவிகள் மீதும் உமக்குள்ள தனிப்பட்டு அன்பை வெளிப்படுத்த நற்செய்தியாளரான புனித லூக்காவை தேர்ந்தெடுத்தீரே. கிறிஸ்தவர்கள் என்னும் பெயரில் பெருமை கொள்ளும் நாங்கள் தூய ஆவியால் ஒரே உள்ளமும் ஒரே உயிரும் கொண்டவர்களாய் வாழவும், அதனால் மக்களின் தர அனைவரும் மீட்பை கண்டடையவும் செய்தருள்வீராக. உமோடு தூயாவின் ஒன்றை பெண் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. என்னுடன் லூக்கா மட்டுமே இருக்கிறார். திருத்தூதர் பவுல் திமோத்தேயுக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம், அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 9-17 முடிய. அன்பிற்குரியவரே, விரைவில் என்னிடம் வர முழு முயற்சி செய். தேமா இன்றைய உலகப் போக்கை விரும்பி என்னை விட்டு அகன்று தெசலோனிக்கா சென்று விட்டார். கிரேஸ்கு கலாத்தியாவுக்கும் தீத்து தல்மியத்தியாவுக்கும் சென்று விட்டனர். என்னுடன் லூக்கா மட்டுமே இருக்கிறார். மார்க்கை உன்னுடன் கூட்டி வா, அவர் திருத்தொண்டில் எனக்கு மிகவும் பயனுள்ளவர். திக்குவை நான் எபேசுவுக்கு அனுப்பிவிட்டேன். நீ வரும்போது நான் துரோவில் கார்புடன் விட்டு வந்த போர்வையும் நூல்களையும் குறிப்பாக தோற்சுரலையும் எடுத்து வா. கணனாகிய அலெக்சாந்தர் எனக்கு பல தீமைகளை செய்தான். அவன் செயலுக்கு தக்கவாறு ஆண்டவர் அவனுக்கு பதிலளிப்பார். அவனிடமிருந்து உன்னை காத்துக்கொள். அவன் நம்முடைய போதனையை அதிகம் எதிர்த்தவன். நான் முதன்முறை வழக்காடிய போது எவரும் என் பக்கம் இருக்கவில்லை. எல்லாரும் என்னை விட்டு அகன்றனர். அக்குற்றம் அவர்களை சாராது இருப்பதாக. நான் அறிவித்த செய்தி நிறைவேற்று அனைத்து நாட்டவரும் அதனை கேட்க வேண்டுமென்று ஆண்டவர் என் பக்கம் நின்று எனக்கு வலுவூட்டினார். சிங்கத்தின் வாயிலிருந்தும் என்னை விடுவித்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். பல்லவி, உம் அன்பர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். உம் அன்பர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். ஆண்டவரே, நீர் உருவாக்கிய யாவும் உமக்கு நன்றி செலுத்தும். உம்முடைய அன்பர்கள் உம்மை போற்றுவார்கள். அவர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். உமது வல்லமையை பற்றி பேசுவார்கள். பல்லவி, உம் அன்பர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். மாநிலருக்கு உம் வல்லமை செயல்களையும் உமது அரசுக்குரிய மாட்சியின் பேரொழியையும் புலப்படுத்துவார்கள். உமது அரசு எல்லா காலங்களிலும் உள்ள அரசு. உமது ஆளுகை தலைமுறை தலைமுறையாக உள்ளது. பல்லவி, உம் அன்பர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். ஆண்டவர் தாம் செய்யும் அனைத்திலும் நீதியுடையவர். அவர் தம் செயல்கள் யாவும் இரக்கச் செயல்களே. தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கிறார். பல்லவி, உம் அன்பர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். No.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனிதலுக்காய் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 10 இறைவசனங்கள் 1-9 முடிய. அக்காலத்தில் ஆண்டவர் வேறு 72 பேரை நியமித்து அவர்களை தாம் போக இருந்த எல்லா ஊர்களுக்கும் இடங்களுக்கும் தமக்கு முன்னே இருவர் இருவராக அனுப்பினார். அப்போது அவர் அவர்களை நோக்கி கூறியது, அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு. ஆகையால் தமது அறுவடைக்கு தேவையான வேலையாட்களை அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் அன்றாடுங்கள், புறப்பட்டு போங்கள். ஓநாய்களிடையே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவது போல் உங்களை நான் அனுப்புகிறேன். பணப்பையோ வேறுப்பையோ மிதியடிகளோ எதுவும் நீங்கள் எடுத்து செல்ல வேண்டாம். வழியில் எவருக்கும் வணக்கம் செலுத்த வேண்டாம். நீங்கள் எந்த வீட்டுக்குள் சென்றாலும் இந்த வீட்டுக்கு அமைதி உண்டாகுக என முதலில் கூறுங்கள். அமைதியை விரும்பவர் அங்கு இருந்தால் நீங்கள் வாழ்த்தி கூறிய அமைதி அவரிடம் தங்கும், இல்லாவிட்டால் அது உங்களிடமே திரும்பிவிடும். அவர்களிடம் உள்ளதை நீங்கள் உண்டு குடித்து அந்த வீட்டிலேயே தங்கியிருங்கள். ஏனெனில் வேலையாளர் தம் கூலிக்கு உரிமையுடையவரே. வீடு வீடாய் செல்ல வேண்டாம். நீங்கள் செல்லும் ஊரில் உங்களை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு பரிமாறுவதை உண்ணுங்கள். அங்கு உடல் நலம் குன்றியோரை குணமாக்கி இரையாட்சி அவர்களை நெருங்கி வந்துவிட்டது என சொல்லுங்கள். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, நற்செய்தியாளரான புனித லூக்கா அவர்களுடைய விழாவை இன்று நாம் சிறப்பிக்கின்றோம். இவர் ஒரு மருத்துவர். அதே வேளையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய 72 சீடர்களில் இவரும் ஒருவராக இருக்கலாம் என்று விவிலிய வல்லுநர் சுட்டி காட்டுகின்றார்கள். மேலும் எம்மாவுஸ் பகுதியிலே வருகின்ற அந்த நிகழ்வில் வருகின்ற 2 சீடர்களில் ஒருவராக இவர் இருக்கலாம் என்றும் விவிலிய வல்லுநர் குறிப்பிடுகின்றார்கள். அன்பாந்தவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறந்த பிற்பாடு பவுலடியாரோடு இணைந்து நற்செய்தி அறிவிக்கின்ற பணியை, இயேசு கிறிஸ்துவை மக்களிடம் கொண்டு சென்ற பணியை புனித லூக்கா எடுத்து சென்றார். இன்னும் சிறப்பாக போத்தியா என்ற இடத்திலே சென்று இறுதி வரை நற்செய்தி அறிவித்து தன்னுடைய 84வது வயதிலே அவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக தனது வாழ்வையை அர்ப்பணித்தார். அன்புக்குரியவர்களே, இந்த நற்செய்தி ஆண்டவரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பண்புகள் என்ன என்று பார்க்கின்ற பொழுது, லூக்கா நற்செய்தியாளர் மிகவும் அவருடைய எழுத்துக்களில் இருந்தே நாம் அவர் யார் என்பதை அறிந்து கொள்ள முடிகிறது. ஏனென்றால் ஒரு மனிதனுடைய எழுத்து, ஒரு மனிதனுடைய பேச்சானது அவருடைய உள்ளத்தினுடைய நிறைவை வெளிப்படுத்தும். அவருடைய உள்ளத்தினுடைய சிந்தனைகளை, எண்ணங்களை அது வெளிப்படுத்தும். அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது லூக்கா நற்செய்தியாளர் ஏழைகள் சார்பாக, பெண்கள் சார்பாக, குழந்தைகள் சார்பாக, ஒடுக்கப்பட்ட மக்கள் சார்பாக அவர் பணியாற்ற என்பதற்கு இந்த அவருடைய நற்செய்தியே ஒரு சான்றாக அமைகின்றது. எனவே என்றும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய எண்ணங்களை மக்களுக்கு எடுத்துச் சென்றவராக அவர் திகழ்கின்றார். குறிப்பாக ஒடுக்கப்பட்ட ஏழை மக்களுடைய குரலாக இவருடைய நற்செய்தி இருக்கிறது என்று சொல்கின்றார்கள். எனவேதான் விவிலிய வல்லுநர்கள் சொல்கின்றார்கள், இந்த நற்செய்தியானது இரக்கத்தின் நற்செய்தி, பொதுவான நற்செய்தி என்று சொல்கின்றார்கள். யூதர்களுக்கு மட்டும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அல்ல, மாறாக அனைத்து மக்களுக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்பதை இந்த நற்செய்தி வெளிப்படுத்துகின்றது. அதற்கு அடுத்தபடியாக லூக்கா நற்செய்தியினுடைய ஒரு சிறப்பு அல்லது அவருடைய வாழ்வினுடைய சிறப்பு என்னவென்றால், அவர் இருள் அகற்றும் ஒரு பணியினை செய்தார். எப்படி என்றால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் உண்மையான மெசியா, அவர்தான் உண்மையான மீட்பர் என்கின்ற அந்த மாபெரும் ஒளி தருகின்ற நற்செய்தியை இருளகழ்ந்த இந்த உலகிற்கு எடுத்துரைப்பதன் வழியாக இந்த உலகில் இருந்த மனித மனதில் இருந்த இருளை அகற்றி அவர்களுக்கு வாழ்வுக்கு ஒளி கொடுத்தவர் புனித லூக்கா நற்செய்தியாளர்.
இந்த உண்மையை உலகுக்கு அறிவித்தவர் லூக்கா நற்செய்தியாளர். எனவே அன்புக்குரியவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீர்கள் நாம், ஞானஸ்தானத்தின் வழியாக அவருடைய பிள்ளைகளாக சீடர்களாக இருக்கின்ற நாம், இவரை போல இந்த உண்மையை உலகுக்கு அறிவித்து இந்த இருளை அகற்றுகின்ற பணியில் நாமும் ஈடுபட வேண்டும். அதே போல ஒரு முக்கியமான ஒரு பண்பு, இவரிடம் இருக்கின்ற பண்பு என்னவென்று பார்க்கின்ற பொழுது, பவுலரியாரோடு இவர் பயணம் செய்கின்ற பொழுது அவரோடு இருந்த பல சீடர்கள் அவரை விட்டு அகன்று போகின்றார்கள். ஆனால் எந்த ஒரு காரணத்தை முன்னிட்டும் அவரை விட்டு அகலாமல் அவரோடு இறுதி வரை பயணித்தவர் இப்படி லூக்கா நற்செய்தியாளர். எனவே அடுத்தவருடைய துன்ப நேரத்தில், கஷ்ட நேரத்தில் அவர்களோடு துணை இருந்தவர் இப்படி லூக்கா நற்செய்தியாளர். எனவே அன்புக்குரியவர்களே, நாமும் நம்முடைய வாழ்வில், நம்முடைய கிறிஸ்துவ வாழ்வில், நம்முடைய ஆன்மீக வாழ்வில் மற்றவருடைய இருளை அகற்றுகின்ற அந்த பணிகளையும், மேலும் குறிப்பாக அவருடைய துன்ப நேரத்தில் துணை இருக்கின்ற அந்த நல்ல பண்பனையும் பெற்று ஒவ்வொரு நாளும் வாழ இந்த புனித லூக்கா வழியாக இறைவனை மன்றாடுவோம். என்றும் வாழும் இல்லாமல் இறைவன் இதோ இந்த நாளில் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதித்து ஒளியாம் இறைவன் வழியாக நம்மை நிறைவாக வழி நடத்துவாராக. ஆமேன். சகோதர சகோதரிகளை, நாம் அனுப்ப கொடுக்கும் திருப்பலி எல்லாம் தந்தையாக இறைவனை கேட்டதாக மடிஜெபியுங்கள். ஏழைகளை ஆதரிக்கும் இறைவா, வறுமையும் ஏற்றத்தாழ் மிகுந்த சமுதாயத்தில் அன்புறவும் பகிர்தலும் இருந்தால் எல்லாருக்கும் வாழ்வும் பிறக்கும் என்ற படிப்பனையை புனித லூக்கா வழியாக உணர்த்தினீரே. அவருடைய விழாவிலே நாங்கள் கொண்டு வரும் இக்காணிக்கைகளை ஏற்று இந்த நற்கருணை பலி குறித்து காட்டும் அன்புறவும் பகிர்தலும் எங்கள் சமூகத்தில் வளர்ந்திட அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும்.
ஏனென்றால் உமது திருச்சபையும் உடைய புனிதத்தின் அடையாளமாக காலமெல்லாம் விளங்கவும் மாந்தர் அனைவருக்கும் வானக போதனைகளை வழங்கவும் அது அப்போஸ்தலர்களை அடிக்கல்லாக கொண்டு உறுதியாக நிலை பெற செய்திருளினீர். ஆகவே நாங்கள் இன்றும் என்றென்றும் வானக தூதரின் அனைத்தோடும் சேர்ந்து பக்தி பற்றுதலோடு உமது புகழை பாடி குரல் எழுப்பி சொல்வதாவது: வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்துக்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழுந்து காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட மனம் உவந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடரு கழித்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடரு கழித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். விசுவாசத்தின் மறை பொருள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுறன்று ஊழியம் புரிய தகுந்த ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ளும் எங்களை தூயாவை ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அந்தோணி ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர், குறிப்பாக இதோ இந்த அற்புதமான நாளிலே உமக்கு தெய்வீக திருப்பலியை ஒப்பு கொடுத்து தங்களுடைய தேவைகளுக்காகவும் உடைய ஆசிரியருக்காகவும் வல்லமைக்காகவும் ஜபிக்கின்ற இந்த இறை மக்கள், நீங்கள் இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகள் அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். உயிர் தொழில் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கும் திருமணி ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கண்ணி தாயான மாட்சிமிக்க மரியால், அவருடைய அன்பு கணவர் புனித சூசியப்பர், புனித அப்போஸ்தலர், இன்று நாங்கள் விழா கொண்டாடுகின்ற நற்செய்தியாளரான புனித லூகா, இவ்வுலகில் மகுந்தவராய் இருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள் உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாமல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென்.
இறைப்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து பாடுவோம். அமைதியை கனிவிடன் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கும் நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் இமீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன். என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றென்று உம் அப்போஸ்தலருக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்துள்ள திருபலம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானம் தெரிவித்து மகிழ்வோம். சமாதானம் இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். நானே உலகின் ஒளி என்று சொல்லி மனதின் உலகின் இருள் அகற்றுகின்ற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, இவரை பற்றி தான் லூக்கா நற்செய்தியாளர் உலகு அறிவித்தார். இவருடைய விருந்துக்கு அழைக்க பெற்றவர் பேறு பெற்றோர். Thank you.
விண்ணக தந்தையை நோக்கி குணம் பெற மன்றாட்டு. விண்ணக தந்தையே, உம்மை நோக்கி கூவி அழைக்கிறேன். உமது வல்லமையினால் நான் படைக்கப்பட்டேன். நான் உள்வாங்கும் ஒவ்வொரு மூச்சின் போதும், ஒவ்வொரு காலையும் கண்விழிக்கும் போதும், ஒவ்வொரு மணித்துளியின் போதும் நான் உமது வல்லமையின் பாதுகாப்பில் இருக்கிறேன். தந்தையே, அதே வல்லமையில் நீர் என்னை தொட வேண்டும் என மன்றாடுகிறேன். ஒன்றுமில்லாமையில் இருந்து என்னை உருவாக்கிய நீர் மீண்டும் என்னை புதுப்படைப்பாக்க உம்மால் கூடும். உமது தூய ஆவியின் குணப்படுத்தும் வல்லமையால் என்னை நிரப்பும். என்னிடம் இருக்கத்தகாதவற்றை அகற்றியருளும். உடைந்தவை உருப்பெறச் செய்தருளும். நோயுற்ற செல்களை வேரோடு பிடுங்கி எரிந்துவிடும். அடைப்பட்ட நாளங்களையும் நரம்புகளையும் திறந்துவிடும். பாதிப்புகளை சீர் செய்தருளும். அத்தனை அலர்ஜிகளையும் அகற்றியருளும். எல்லா விதமான நச்சுத்தன்மைகளையும் சுத்தப்படுத்தியருளும். உமது குணமாக்கும் அன்பை என் உடலுக்குள் புகுத்தியருளும். அதனால் நலம் குன்றிய இடங்கள் எல்லாம் புத்துயிர் பெறட்டும். இதனால் நீர் உருவாக்கியது போலவே எனது உடல் செயல்பட செய்தருளும். எனவே தந்தையே, என் உள்ளத்துக்கும் உடலுக்கும் முழு நலனை தாரும். இதனால் எஞ்சியுள்ள எனது வாழ்நாளில் உமக்கு உகந்தவனாக நான் பணிபுரிவேனாக. இவற்றையெல்லாம் உமது அன்பு மகனும் எங்கள் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஜெபிப்போமாக. அன்பு இறைவான செவியாளரான புனிதலோக்காவின் விழாவில் நாங்கள் பகிர்ந்து உட்கொண்ட இத்திருமணவிற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். இத்திருவிருந்தில் தூயாவையாளுவ பெற்று நாங்கள் மன்றாடுவதில் நிலைத்திருக்கவும், வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளும் மகிழ்ச்சியோடு இருக்கவும், இவ்வாறு எங்கும் உமக்கு சாட்சிகளாக திகழவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாம் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதி பாராக. இறைவனின் ஆசீர் பெற்ற மக்களாய் சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.
இஸ்ரேலின் கர்த்தர்களுக்காகவும் திருப்பலின் நினைவு கோரப்பட்ட கர்த்தர்களுக்காகவும் வேண்டிக் கொள்வோமாக. பரலோகத்திற்கின்ற எங்கள் பிதாவே, உடைய நாமம் உச்சிக்கப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருக, உடைய சித்த பரலோகத்தில் செய்யப்படுவது போல விலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அழகினவராக எங்களுக்கு அழைத்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனைகள் விடுகளாலேயும் தீமையில் எண்ணங்களை விற்றுத்தருளும். ஆமே. அருளறிந்த வருகை வாழ்க. கர்த்தருமுடன் நீ பெண்களுக்குள் ஆஸ்ருதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆஸ்ருதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேஸ்வரி மாதாவே, பாவங்களாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரணத்தில் வேண்டிக்கொள்ளுவோமே. பிதாவும் சோதனைக்கு பரிசுத்தாவிக்கு மகிமை உண்டாவதாக. ஆகியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்று நடப்பதாக. இயேசுவின் மதுரமான திரு ஹிருதயமே, மரியாயின் மாசற்ற திரு ஹிருதயமே, புனித சூசியப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித குழந்தை இயேசுவின் தரிசனமாலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் பாதுகாவலான சகல சமணசுகளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இயேசு மரி சூசை. வாழ்க்கை.